subscribe to Home Movie Makers, click the bell icon to get the instant notifications for the latest episodes. கௌரி வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவா. ஏய் கௌரி, என்ன கூத்து நடக்குதுங்க? இந்த வீட்டுல என்ன அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்க நீ? சௌமியா, நான் எதுவும் பண்ணல சௌமியா. மாமா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. எனக்கே மாமா பண்ணது ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. இவ்ளோ கம்பீரமா சிங்கம் மாதிரி இருந்தாரு சிவா மாமா, அவரை இப்படி அசிங்கமா குடிச்சு தெருவுல கடக்குற மாதிரி பண்ணிட்டியே. தேரை இழுத்து கொண்டு வந்து தெருவுல விட்டுட்டியே ராட்சசி. சௌமியா, எனக்கு இதுல எந்த சம்பந்தமோ இல்ல சௌமியா, என் மேல கோவப்படாது. சம்பந்தம் இல்லையா? உனக்கு சம்மந்தம் இல்லையா? ஆமா, எப்படி உன்னால இப்படி பச்சையா போய் சொல்ல முடியுது கௌரி?
நீங்க எல்லார் நெஞ்சையும் குத்தி கிழிக்கிற மாதிரி எப்படி உன்னால போய் சொல்ல முடியுது? நான் எதுவும் போய் சொல்லலையே சௌமியா. மறுபடியும் மறுபடியும் போய் சொல்லாத. நீ என் மாமாவை மயக்கிருக்க. அவரை தப்பு பண்ண வச்சிருக்க. அதனாலதான் நீ கர்ப்பமா இருக்க. அதை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்க. பித்தலாட்டம்லாம் இங்க யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சியா? எப்படி எங்களுக்கு இப்படி துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எப்படி உனக்கு இப்படி ஒரு கேவலமான புத்தி வந்துச்சு? என் அப்பா உன்னை எங்க வீட்டோட மூத்த பொண்ணா நினைச்சாரு. நானும் என் அக்காவும் உன்னை கூட பிறந்தவளா நினைச்சோம். இப்ப வரைக்கும் என் அக்கா உன்னை நெருப்பு மாதிரி பரிசுத்தமானவன்னு நம்புறா. இவ்வளவு பேரோட நம்பிக்கைய நாசமாக்குறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? சௌமியா, நான் எதையும் வேணும்னு செய்யல சௌமியா. ஆசைப்பட்டு பண்ணல, திட்டம் போட்டும் பண்ணல சௌமியா. போய் சொல்லாதடி. உன் அப்பாவின் நடிப்பை பார்த்து ஏமாறவன் நான் இல்ல. என் அக்காவ சிவா மாமா லவ் பண்றாருன்னு தெரிஞ்சும் சாக போற அத்தை சொன்னாங்க, செத்து போன அப்பா சொன்னாங்கன்னு ஏதேதோ கதைய சொல்லி என் அக்காவுக்கு முன்னாடியே கழுத்துல தாலி வாங்கிக்கிட்ட. அந்த துரோகத்தை கூட மன்னிச்சு உன்னை பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டு எங்க குடும்பத்துல ஒருத்தையா உன்னை சேர்த்து வச்சிருந்தா, மறுபடியும் எங்க அக்கா வாழ்க்கையில பங்கு போட்டு வயித்துல குழந்தைய வாங்கிட்டு வந்து நிக்கிற அக்காவ ஒண்ணும் இல்லாம இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அதான வாசை, அதான உன் லட்சியம். ஐயோ சௌமியா, என் மாமா தான் என்னோட வாழ்க்கை. வாழ்ந்தா என் மாமாவோட தான் வாழ்வேன்னு நான் காத்துட்டு இருந்தா உண்மைதான். ஆனா எப்ப என் மாமா மனசுல அபிதா இருக்கான்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் விலகி வாழ விட்டுட்டேன். இந்த மிச்ச வாழ்க்கைய என் மாமா நிழல்ல இருந்து கழிக்கணும்னு நினைச்சேனே தவிர வேற எதையும் அடையணும் நினைச்சதே இல்ல. நடந்த விஷயம் எல்லாமே விதியால நடந்துச்சு சௌமியா. ஓ, விதிதான் மனநிலை சரி இல்லாத ஆம்பளைய மயக்கி அவர் கூட சேர்ந்து குழந்தைய பெத்துக்கோன்னு சொல்லிச்சா? ஐயோ சௌமியா, ஏன் மனச குத்தி கிழக்கிற? நான் மயக்கிறவளா? எனக்கு அந்த குணம் இருக்கா? என்ன பத்தி தெரிஞ்சு நீ இப்படி எல்லாம் பேசலாமா? அன்னைக்கு மாமா பயத்துனத என்ன புடிச்சிரு சௌமியா. நானும் அதனாலதான் மாமாவை புடிச்சுக்கிட்டேன். மாமா மனசில் அப்படி ஒரு எண்ணம் தோணும்னு நான் நினைக்கவே இல்லை சௌமியா. நான் போராடின, மன்றாடின, மாமா பலத்தோட என்னால போட்டி போட முடியல சௌமியா. நான் தோத்து போயிட்டேன் சௌமியா, நான் தோத்து போயிட்டேன். ஆமா மாமா ரவுடி பாரு, உன் விருப்பம் இல்லாம உன்னை பலவந்தப்படுத்தினாரு. உன் மனசுல ஒரு அழுக்கு இருக்கு, எப்பவும் தப்பான எண்ணத்தோட மனசுல பத்திரப்படுத்தி வச்சிருக்க. என் அக்காவுக்கு துரோகம் செய்யணுங்கிற எண்ணத்தோட தான் இருந்திருக்க. அது எல்லாமே சேர்ந்துதான் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அதை நல்லா பயன்படுத்திக்கணும்னு உன் மனசுக்குள்ள எண்ணம் வந்திருக்கு சௌமியா. அப்படி ஒரு எண்ணம் இல்லனா குழந்தை உண்டாயிருக்குன்னு தெரிஞ்ச நாள்லயே அதை இல்லாம ஆக்க வேண்டிதானே? எதுக்கு நீ தூக்கிட்டு சுமக்குற? ஒரு பொண்ணா இருந்துட்டு இனி இப்படி எல்லாம் சொல்லலாமா? ஒரு பொண்ணால குழந்தைய அழுக்கிறதுன்னு யோசிக்க முடியுமா? அப்ப குழந்தைய காமிச்சு எங்க அக்காவை வெளியில அனுப்பிட்டு இந்த வாழ்க்கைய கைப்பற்றணும்னு நினைக்கிற, அதானே உன் திட்டம்? ஐயோ இல்ல சௌமியா, அபி ஊருக்கு போற வரைக்கும் இருந்துட்டு அபி போனதுக்கு அப்புறம் நான் என் குழந்தையோட எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போய் ஏதாவது ஒரு வீட்டு வேலை பார்த்து மாமா ஞாபகமா இந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கணும்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்க. போய் கௌரி, நீ சொல்றது எல்லாமே போய். எப்படியாவது இந்த விஷயம் அபிக்கு தெரிஞ்சிடணும். அபி இறக்கப்பட்டு இந்த வாழ்க்கையை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல மகாராணி மாதிரி வாழணும்னு திட்டம் போட்டு வச்சிருக்க. என்னை யாருமே இவ்வளவு கஷ்டப்படுத்தினது இல்ல. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத சௌமியா, எனக்கு
கேக்குது. உன்னை விட அதிகமான வலியோடையும் வேதனையோடையும் நான் இருக்கேன். என் வீட்டை விட்டுட்டு இங்க வந்து நான் உட்கார்ந்து இருக்கேன்னா என் கிருஷ்ணோட பிரச்சனை அதனால வந்திருக்கேன் நினைக்கிறியா? எங்க அக்கா வாழ்க்கைய உன்கிட்ட இருந்து காப்பாத்தணுங்கிற வைராக்கியத்தோட வந்திருக்கேன். வயித்துல இருக்கிற குழந்தைய வச்சு என் அக்கா வாழ்க்கைய பறிக்கணும்னு கனவுல கூட நடக்காது. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அப்படி ஒண்ணு நடக்க நான் விட மாட்டேன். ஜாக்கிரத. தனியா இருக்க போறேனா அதுக்கு நீயும் வயித்துல இருக்கிற குழந்தைய தாண்டி காரணம். இவ்வளவு பேரோட நம்பிக்கைய நாசமாக்குறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னா குழந்தை உண்டாயிருக்குன்னு தெரிஞ்ச நாள்லயே அதை இல்லாம ஆக்க வேண்டிதானே? எதுக்கு நீ தூக்கிட்டு சுமக்குற? போய் கௌரி, நீ சொல்றது எல்லாமே போய். எப்படியாவது இந்த விஷயம் அபிக்கு தெரிஞ்சிடணும். அபி இறக்கப்பட்டு இந்த வாழ்க்கையை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல மகாராணி மாதிரி வாழணும்னு திட்டம் போட்டு வச்சிருக்க. உன் வயித்துல இருக்கிற குழந்தைய வச்சு என் அக்கா வாழ்க்கையை பறிக்கணும்னு கனவுல கூட நடக்காது. அது இந்த ஜென்மத்துல நடக்காது.
அதுக்கான தடையுமே இல்லடா, உன் பெட் எல்லாம் நீட்டா தானே இருக்கு. கிருஷ்ணா உண்மையிலே ரெண்டு சேலை வந்தது, ஒன்னு பிங்க் கலரு இன்னொன்னு கிரீன் கலரு. நான் பார்த்த கிருஷ்ணா, என் கண்ணால பார்த்த. நீ கண்ணால பார்த்தனா நாங்க வரதுக்குள்ள அது எங்கடா போகும்? அதான் எனக்கு புரியல கிருஷ்ணா, நான் கண்டிப்பா பார்த்தேன். டேய் ஜெய்சிம்மா, அது ஒண்ணு இல்லடா. நீ போய் அந்த பொண்ணோட ரெட் பாடியை பார்த்துட்டு வந்தல்ல, அது உன் மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. அதான் இப்படி கெட்ட கெட்ட கனவா வருது. நீ தண்ணியை குடிச்சிட்டு சாமி கும்பிட்டு படு, எல்லாம் சரியாயிடும். இல்லம்மா, நான் தனியா படுக்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்குமா, இங்க பேய் பிசாசலா இருக்க. டேய் என்னடா சின்ன புள்ள மாதிரி பேய் பிசாசுன்னு இருக்க, பேசா படு. தாங்கிக்க முடியுமா? நான் நிம்மதியா கிளம்பி அமெரிக்கா போக முடியுமா? சாதாரணமான சமயத்துல நீ அமெரிக்கா போறத, நீ படிக்க ஆசைப்படுறத, பெருசா அச்சீவ் பண்ண ஆசைப்படுற எல்லாமே என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சில சமயத்துல ரொம்ப எமோஷனல் ஆயிடுறேன், அப்ப அதை என்னால தாங்க முடியல, கோவப்பட்டு எதா பேசிடுறேன். இப்படிதான் நான் எப்பவுமே யோசிக்காம பண்ணிடுறேன். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அபி. உன் மனசுல ஒரு கவலை இருக்குன்னு எனக்கு முதல் நாளே தெரியும் சிவா. நான் போறதை தாங்கிக்க முடியலங்கிறதும் எனக்கு தெரியும். நேத்து நீ வீட்டுக்கு வந்தா உன் கூட ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசி உனக்கு ஆறுதலா இருந்து உன் கவலையெல்லாம் சரி பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்த. ஆனா நீ ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட. குடிக்கிற ஆம்பளைங்க அந்த குடிக்கிற நேரத்தை அவங்க வருத்தத்துக்கு காரணமா இருக்கிறவங்க கிட்ட பேசி செலவழிச்சா அவங்க என்னைக்குமே வருத்தப்பட வேண்டிய நிலை இருக்காது. இது இங்க இருக்கிற ஆம்பளைங்களுக்கு புரியறதே இல்லை. அபி நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. இனி நீ மறுபடியும் குடிப்பியா சிவா? நிச்சயமா குடிக்க மாட்டேன் அபி. தேங்க்யூ சிவா. போலாம் சிவா,
வண்டி இடுங்க போலாம்.